இப்போ கலர்ஸை பற்றி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர்ஸ் வந்து மொத்தம் 12 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க. அதை பற்றி தான், அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபீல் கொடுக்குறதா இருக்கட்டும், கலர் கிரேடு கொடுக்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த 12 கலர்ஸை வச்சு தான் நம்ம கொடுப்போம். 12 கலரே போதுமானதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 12 கலருமே போதுமானது தான். அந்த 12 கலரை ஒரு வீல் ஷேப்பில் கொண்டு வந்து ஒரு கலர் வீல் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த வீல் கொடுத்துருக்காங்க, அந்த 12 கலர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 கலர்ஸ் எடுத்துக்கிறோங்க. அந்த 3 கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட், ப்ளூ, எல்லோ அப்படின்றது தான் 3 கலர்ஸ். அது வந்து ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதிலிருந்து தான் மற்ற கலர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னா 3 கலர்லேருந்து எப்படி 12 கலர் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஆமாங்க, 12 கலர் க்ரியேட் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு எல்லோ சேர்த்திங்கன்னா ஆரஞ்சு வரும், எல்லோ ப்ளூ சேர்த்திங்கன்னா க்ரீன் வரும், ப்ளூவையும் ரெட்டையும் சேர்த்திங்கன்னா வயலட் வரும். ஓகேவா? இப்போ நான் உங்கள்கிட்ட 3 கலர் சொன்னேன், இப்போ 3 கலர் க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து செகண்டரி கலர்ஸ். நான் இப்போ ப்ரைமரி கலர்ஸ்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ரெட்டு, எல்லோ, ப்ளூ, 3 ப்ரைமரி கலர்ஸ். வயலட், க்ரீன், ஆரஞ்ச், 3 வந்து செகண்டரி கலர்ஸ். இது இதை வச்சு வந்து டெரிட்டரி கலர்ஸ்னு மொத்தம் 6 கலர்ஸ் வருதுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான், இப்போ ரெட்டையும் வயலட்டையும் மிக்ஸ் பண்ணால் ரெட் வயலட்னு ஒரு கலர் வரும். ஓகேங்களா? ரெட்டையும் ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணோம்னா ரெட் ஆரஞ்சுன்னு ஒரு கலர் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த கலர்ஸை வச்சு மொத்தம் 6 கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க. இது வந்து டெரிட்டரி கலர்ஸ். மொத்தம் இந்த 12 கலர் வச்சு தான் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கலர் கிரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், மொத்தம் இந்த 12 கலர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோங்க. ஸோ இந்த 12 கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் இருக்காது. என்னடா தம்பி ஒயிட்டும் பிளாக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஒயிட்டுன்றது வந்து லைட்டுக்காக கொடுக்குறது, பிளாக்குன்றதுக்காக வந்து ஷேடோக்காக கொடுக்குறதுங்க. ஸோ இதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது ரெண்டுமே கலர் கிடையாது, நம்ம இதுக்காக தான் கொடுப்போம், டென்ட்டுக்காக தான் இதை கொடுப்போம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நாலேஜில் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், எப்படி ஒரு கலர் கிடைங்கனாலும் நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கலர்ஸை பற்றி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும். இப்போ வந்து அதில் வந்து எப்படி ஸ்டைல்ஸ் வந்து இதை கொடுக்குறாங்க, அதாவது மொத்தம் 8 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் தான் இருக்குது. இந்த 8 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டியில் ஒரு கலர் கிரேடிங் வந்து பண்ண முடியுங்க. ஓகேவா? ஸோ அந்த 8 ஸ்டைல் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோமேட்டிக், காம்ப்ளிமெண்ட்ரி, காம்ப்ளிமெண்ட்ரிக்கு அடுத்து ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரிங்க, ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு அடுத்து அனலாக்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ அனலாக் அடுத்து வந்து ட்ரையாடிக்னு ஒரு டைப் இருக்குது. அந்த ட்ரையாடிக் அப்படின்ற டைப் கொடுத்து ரெக்டாங்கிள் ட்ரையாடிக்குன்னு ஒன்று இருக்குது, ஸ்கொயர் ட்ரையாடிக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து வந்து சைட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற ஒரு டைப் இருக்குதுங்க. ஸோ இந்த 8 டைப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே ஒரு கலர் ஸ்டைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இவ்வளோ தாங்க கலர் தேரின்றது. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே ஒரு கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கலர் தேரியை வச்சு பெயிண்டிங் பண்ணுறதை பற்றி பார்ப்போம், இல்லை ஒரு கிரேடிங் பண்ணுறதை பற்றி பார்ப்போம், ஒரு பெயிண்டிங் பண்ணுறதை பற்றி இப்போ வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போங்க. இந்த வீடியோவே ஒரு கலர் கிரேடிங் வீடியோ தாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் கிரேடிங் பண்ணோம்னா எங்கள் வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஐடியா கொடுத்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகும்.